ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் டாக்டர் ராதிகா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, பித்தப்பை கற்களை இயற்கையான முறையில் எப்படி நம்ம கரைச்சிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட், இந்த பித்தப்பைனா என்ன? அதாவது நம்ம கல்லீரலுக்கு அடிப்பகுதியில் இருக்கிற ஒரு ஆர்கன் தான் இந்த பித்தப்பை. இந்த பித்தப்பை எதுக்காக உதவுது நமக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பித்தப்பையிலேருந்து சுரக்கிற இந்த பித்த நீர் இருக்கு இல்லைங்களா, இந்த பித்த நீர் தான் நம்ம உடம்புல சாப்பிட்டு இந்த சாப்பாட்டில் இருக்கிற கொழுப்புகள் சார்ந்த உணவுகளை கரைக்கிறதுக்கு இந்த பித்த நீர் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. அது போக நம்ம உணவுகள் பெரும்பாலும் நம்ம நல்ல ஜீரணமாக ஆகிறதுக்கு இந்த பித்த நீர் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த கொழுப்பு சார்ந்த உணவுகள் தான். ஸோ அதுக்கு தான் இந்த பித்தப்பைன்றது ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ உடம்புல அதிகப்படியான யாருக்கெல்லாம் இந்த பித்தப்பை கல் வரலாம்? ஸோ பித்தப்பை கல் வந்து ரெண்டு வகையாகப்படுது. நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம், கிட்னி ஸ்டோன்ஸ், அதாவது நம்ம சிறுநீரகத்தில் கல்னு கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து பித்தப்பையும் சிறுநீரகப்பையும் ஒன்று கிடையாது, அது வேறு இது வேறு. ஸோ பித்தப்பை கல் எதுனாலும் உருவாது. அதிகமாக வந்து கொழுப்பு சார்ந்த உணவுகள், ரொம்ப எண்ணெயில் வறுத்து பொறிச்ச உணவுகள் சாப்பிடும்போது ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பித்தப்பை கல் உருவாக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். இது ரெண்டு வகைப்படும். அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதிக கொழுப்புனால் உருவாகிறது ஒன்றும், இன்னொன்று பைல் பிக்மெண்ட்ஸால், அதாவது பைல் பிக்மெண்ட் அப்படின்னா இந்த பித்தப்பையோட நிறமி, அதாவது ரெட் பிளட் செல்ஸ்னு சொல்கிற நம்ம ரத்த சேவப்பணக்கள் இருக்கு இல்லைங்களா, நமக்கு ரத்தத்தில் உடம்புல உற்பத்தி ஆகும்போது 120 நாளைக்கு ஹெல்த்தியாக இருக்கும். 120 நாள் கழிச்சதுக்கப்புறம் அது இறந்து போகும்போது அது வந்து இந்த பைல் பிக்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகி, அதாவது யூட்டிலைஸ் ஆகிறதுக்காக இந்த பைல் இந்த பித்தமாக மாறுது இந்த பித்தப்பைக்குள்ளே. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியாக ரொம்ப சுரந்து, அதிகப்படியாக யூசேஜ் இல்லாமல், அதிகப்படியாக உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாமல் போகும்போது, இல்லை அதிகமாக கொழுப்பு சேரும்போது தான் என்னதுன்னா ஒரு மாதிரி ஸ்லட்ஜுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ரொம்ப ஒரு மாதிரி கொழகொழுப்பு தன்மை, அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக அடர்த்தி ஆகும்போது இந்த பித்த நீர், அதுலேருந்து உங்களுக்கு உருவாகிறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த பித்தப்பை கல்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பைல் டக்ட், அதாவது இது வரனால வர காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பித்தப்பை கல் அதிகமாக சுரந்து உருவாகிட்டே இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா நமக்கு என்னென்ன அறிகுறி இருக்கும் பித்தப்பை கல் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்டைஜஷன், அதாவது சரியான செரிமானம் இல்லாமல் இருக்கிறது, எது சாப்பிட்டாலும் வயிறு உபசமாக இருக்கிறது, நெஞ்சு கருப்பு இருந்துகிட்டே இருக்கிறது, எதுகளுக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி புளிச்ச ஏப்பமாகவே வந்துகிட்டு இருக்குது, காலைல எழுந்தால் வாயில் வந்து கசப்பு தன்மை இருக்கிறது, அதே மாதிரி ரைட் சைடு, அதாவது நம்ம வலதுபுறம் அப்டமன் சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம வயிறு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வலி இருக்கிறது, அதுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரில் வலி இருக்கிறது, ரைட் ஷோல்டர், அதாவது வலது பக்க தோல் பட்டையில் வலி இருக்கிறது. அது போக அதுக்கேற்ற மாதிரி பின்பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டருக்கு பின்னாடியோ இல்லை இந்த வயிற்றுக்கு பின்னாடியோ, அதாவது வலது பக்கம் வயிறுக்கு பின்னாடியோ வந்து பார்த்திங்கன்னா வலிகள் இருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பித்தப்பை இருந்தால், பித்தப்பையில் கல்கள் இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய அறிகுறிகள். இது வந்து அடுத்த லெவலுக்கு போகும்போது, அதாவது கல்லோட அளவுகள் பெருசாகும்போது போய் அந்த பைப் வழியாக, அதாவது அந்த டியூப் வழியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சிறு குடலுக்கு இந்த பித்தப்பை கொண்டு போகணும் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடைப்பாகும்போது இந்த பித்தப்பைனாகனா உங்களுக்கு ரத்தத்தில் கலக்கும் போது தான் மஞ்சள் காமாலை, அதாவது யூரின் எரிச்சலாக போகிறது, சரியாக பசி இல்லாமல் போகிறது, கண் நாக்கு அந்த நகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளாக மாறுறது, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதிரி கிரே கலர், அதாவது எப்படின்னா நம்ம அந்த லைட்டு ஆஷ் கலர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சாமல் கல் நிறத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோஷன் போகிறது, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக மோஷன் போகிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பை கல் ஓட அளவுகள் அதிகமாகும் போதும், சைஸ் வந்து பெருசாக போய் அடையும் போதும் வர தொந்தரவுகள் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கிறது. இது போக அடுத்த லெவலுக்கு போகும்போது வயிறு வீக்கமாகிடுறது, அதாவது நமக்கு லிவரும் சேர்ந்து டேமேஜ் ஆகும்போது என்னாகனா வயிறு நீர் சுரந்து அசைட்டிஸ்ன்னு சொல்கிற பெரிய வயிறு சுரந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அது அடுத்தடுத்த கண்டிஷனுக்கு கொண்டு போகிறது. ஸோ அதெல்லாம் அவ்வளோ லெவல் வரைக்கும் நம்ம கொண்டு போகாமல் முன்னாடியே நம்ம இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு ஸ்கேன் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நமக்கு பித்தப்பை கல்கள் எவ்வளோ இருக்குது, எத்தனை லெவலில் இருக்குது, எவ்வளோ அளவு சென்டிமீட்டர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸுக்கு நம்ம போகலாம். ஸோ வேறு என்னென்ன நமக்கு நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்ஸில் என்னென்ன உணவுகள் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள், பெரும்பாலும் வந்து லெமன், ஆரஞ்ச், சாத்துக்குடி, பைனாப்பிள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கற்களை, அதாவது கொழுப்பு அதிகமாகறதுனால உருவாகிறதுனால தான் இந்த பித்தப்பை கல் வருது நம்ம சொல்கிறோம். ஸோ கொழுப்பை கரைக்கக்கூடிய உணவுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் சி சார்ந்த உணவுகள், அது பழங்களாகவோ இல்லை காய்களாகவோ விட்டமின் சி இதெல்லாம் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கணும். முக்கியமாக வெறும் வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெமன் ஜூஸ் குடிக்கிறதோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறதோ, கேரட் ஜூஸ் குடிக்கிறதோ, இந்த மாதிரிலாம் குடிச்சு வரலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள், தினமுமே ஒரு 2 ஆப்பிள் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாகவே இந்த பித்தப்பைகள் குறைய ஆரம்பிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ் மாதிரி நம்ம தண்ணி நிறையா குடிக்கிறது மூலமாகவோ, வாழைத்தண்ணி சாப்பிட்றது மற்ற மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஆனால் பித்தப்பைக்கல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 மாதத்துலேருந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும், பொறுமையாக தான் சரியாகும். ஸோ இந்த டைம் நம்ம கொடுத்தா மட்டும்தான் அதை கம்ப்ளீட்டாக நம்ம கரைஞ்சி வெளியே வர்றதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைக் ஆப்பிள் சைடர் வினிகர்ன்னு சொல்கிறோம், இந்த ஆப்பிள் ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறோம்னா அதில் ஒரு ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் அப்படிங்கிறத நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு கூட ரெகுலராக குடிச்சிட்டு வரலாம். கண்டிப்பாக இதனோட வெள்ளை சர்க்கரை சேர்த்து குடிக்காதீங்க, சில்லுன்னு ஐஸ் போட்டு குடிக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்காதீங்க. ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே நம்ம கட் பண்ணி குடிச்சிட்டு வர்றது நல்லது. இந்த இனிப்புக்கு தேவையாக இருந்தால் நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கற்கண்டோ ரொம்ப இனிக்க இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம யூஸ் பண்ணி குடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும், இதை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம இன்க்ளூட் பண்ணிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா கொழுப்பு கரைக்கக்கூடிய உணவுகள்னால் நம்ம பூண்டு, இஞ்சி, மஞ்சள், அதே மாதிரி கருசாலை அப்படின்னு சொல்கிற விஷயங்கள், புதினா, கொத்தமல்லி, அது மாதிரி வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி வெஜிடபிள்ஸ், அதாவது நீர் சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி காய் வகைகள், பழ வகைகளை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நார் சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்க உணவுகள், அதாவது என்னென்னா பொதுவாக வந்து நார் சத்து அதிகமாக எடுக்கும்போது என்னாகனா உங்களுக்கு மோஷன் எல்லாம் ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஸோ கழிவுகளை வெளியேற்றி உங்களுக்கு கொண்டு போக ஆரம்பிக்கும் போது இதனோட வேலைப்பாடுகள், அதாவது நம்ம எடுக்கிற உணவுகளோட வேலைப்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அதனால் நார் சத்தும் நீர் சத்தும் அதிகமாக இருக்கிற மாதிரி காய் வகைகளை நிறைய எடுத்துக்கோங்க. முடிஞ்சளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன நமக்கு ஏற்கனவே தெரியும், அது என்னென்னா முக்கியமாக நிறைய கொலஸ்ட்ரால் சார்ந்த உணவுகள், அதிகப்படியான ஸ்வீட்டு, எண்ணெயில் வறுத்து பொறிச்ச உணவுகள், கொழுப்பு சார்ந்த உணவுகள் லைக் இந்த சிக்கன் மட்டன் சாப்பிட்றது, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா காய் சாப்பிட்றன்னு சொல்லிட்டு நிறைய எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது, அந்த மாதிரி நிறைய ஆயிலி ஃபுட்ஸ், நிறைய எண்ணெயில் வீட்டிலே செய்கிற பூரி, அந்த மாதிரி எண்ணெயை சார்ந்த உணவுகளும் எண்ணெய் பதார்த்தங்களும் அதிகமாக வறுத்து பொறிச்ச உணவுகளும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தவிர்த்துடுங்க. முக்கியமாக மைதா சார்ந்த உணவுகள், ரொம்ப இனிப்பு சார்ந்த ஸ்வீட்ஸு இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நட்ஸில் என்னென்ன எடுத்துக்கலாம்னு பார்த்திங்கன்னா பாதாம், வால்நட்னு சொல்கிற அக்ரூட் பழம் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். தேங்காய் பால் இல்லை தேங்காய் எண்ணெய், அது சமைக்கிற உணவுகளில் தேங்காய் எண்ணெய் ரொம்ப அதிகமாக இல்லாமல் தாளிக்கும் போதோ இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் அளவாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் உதவியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாங்க. இது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பிசிஜி ஜூஸ்னு சொல்லியிருப்போம், லைக் பீட்ரூட், கேரட்டு அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு கேரட், ஒரு பீட்ரூட், ஒரு முழுநெல்லிக்காய், சிறுதுண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஜூசஸ் மாதிரி ரெகுலராகவே நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீக்கிரமாக இந்த கால் பிளட்டர் ஸ்டோன்ஸ், அதாவது இந்த பித்தப்பைக்கல் கரைகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ அதுபோக நமக்கு என்னென்ன ஹர்ப்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும், நம்ம நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்ஸில் என்னென்ன நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.